வாஸ் இப்ப ஏன்னா இந்த ஐங்கிறது வந்து இங்க இதுக்குரிய பாசிவ் ஃபார்மோட சப்ஜெக்ட் இது. இப்ப இதுல இழக்கப்பட்டேன்னு சொல்லுவோம். இப்ப இழக்கிறது இழக்கப்பட்டது. இட் வாஸ் லாஸ்ட் இட் வாஸ் லாஸ்ட். யூ வில் கோ ஹியர். நான் தனி இதாவே போட்டிருக்கேன். ஆல் ரைட். இழக்கப்பட்டது வந்து இட் வாஸ் லாஸ்ட். சாரி இங்கிலாம் வரல சாரி. இட் வாஸ் லாஸ்ட் வந்து இழக்கப்பட்டது. ரைட். இழக்கப்படும். இட் வில் பி லாஸ்ட் இட் இட் வில் பி வில் பி லாஸ்ட். லாஸ்ட் இட் வில் பி லாஸ்ட். சொல்லப்பட்டது. இட் வாஸ் டோல்ட் இட் வாஸ் டோல்ட். நல்லா பாத்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்றோம். சொல்லப்பட்டிருக்கும் அதே டெல்லு தான். இட் வில் பி டோல்ட் சாப்பிடப்பட்டது. இட் வாஸ் ஈட்டன் அவ்வளவுதான். இப்ப பாருங்க அந்த பிராக்டிஸ்ல வந்துருச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் சொல்லிடலாம். நீங்க மைண்டுக்கு அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய பவர். பார்க்கப்பட்டிருக்கும் சி இட் சி வாஸ் இட் வாஸ் இன் ஓ பார்க்கப்பட்டிருக்கும் பார்க்கப்பட்டிருக்குமா சார் இட் ஹேட் பீன் சீன் பார்க்கப்பட்டிருக்கும். இட் வில் ஹேவ் பீன் சீன் வா பார்க்கப்பட்டிருக்கும் நோட் பண்ணிக்கிங்க. பார்க்கப்பட்டிருக்கும். பார்க்கப்படும். It will be It will be seen. அவ்வளவுதான். இப்ப பாருங்க இது அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. அது இப்ப நீங்க இதுல வந்து என்ன கத்திருக்கீங்க? பி எங்க யூஸ் பண்றது, வில் எங்க யூஸ் பண்றது, பீன் எங்க யூஸ் பண்றது, விழாவ் எங்க யூஸ் பண்றது, சீன் எங்க யூஸ் பண்றது, சப்ஜெக்ட் எப்படி இட்ட சூஸ் பண்றது, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா. இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால இப்ப பார்க்கப்பட்டேன் பார்க்கப்பட்டேன் I was seen. I was seen. இதுக்கு புரியுதுங்களா? பார்க்கப்பட்டேன்னு நம்ம யாரோ சிஐடி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு, என்ன க்ளோஸா பாக்குறாரு. அப்ப நம்ம சொல்றப்ப நான் பார்க்கப்பட்டேன் அவர்களால், அவர்கள் என்னை பார்த்தார்கள், நான் அவர்களால் பார்க்கப்பட்டேன். அது புரியுதுங்களா எங்க வருதுன்னு? அது நோட் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் நோட் இட் டவுன். அது சப்ஜெக்ட் அங்க வருமா வராதாங்கிற குழப்பத்துல தப்பு பண்ணுவீங்க. இங்க நான் இப்ப தமிழ்ல எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் கொண்டு வரலாம். நோட் பண்ணிக்கிக் கொள்ளுங்கள். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்துல இது ஒரு முக்கியமான வித்தியாசம். பார்க்கப்பட்டேன் ஒழுங்கு பார்க்க. ஆல் ரைட். தெரியுங்க இங்க பார்க்கப்பட்டதுன்னு இருக்கா? அது போட்டுக்கலாமா? பார்க்கப்பட்டேன். நல்லா பாத்துக்கோங்க. பார்க்கப்பட்டதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? It was seen. It was seen. பார்க்கப்பட்டேனுக்கு இங்கிலீஷ்ல என்ன? I was seen. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான் எனக்கு வேணும். நீங்க தமிழ நியூஸ் நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, தமிழ் நியூஸ் எல்லாம், இங்கிலீஷ் நியூஸ், தமிழ் நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்ல கிழிச்சு எடுப்பாங்க. சப்ஜெக்ட் நீங்க போட்டு கிழிஞ்சு கடகடன்னு கொண்டு ஒரு நாலு நாள் அந்த நியூஸை ஃபாலோ பண்ணாலே கைது செய்யப்பட்டாரும்பாங்க, படுகிறாரும்பாங்க, கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறவங்க அவ்வளவு பக்காவா பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அந்த ப்ரூஃப் ரீட் எல்லாம் பண்றப்ப கொஞ்சம் கூட தப்பு பண்ண மாட்டாங்க. உலகத்துல அந்த லாங்குவேஜ் எங்க யார் கேட்டாலும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இட் வாஸ் சீன். அதனாலதான் நான் அப்படி கொடுத்துருந்தேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்க கொடுத்துருந்தேன். இது சொல்லப்படும். It will be told. It will. இதுதான் இங்க இட் வில் பி டோல். அதனாலதான் இங்க சுமதி அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கும். It will have been told. சார் நியூஸ் பேப்பர் எல்லாமே பாசிவ் வாய்ஸ் தான் இருக்குமா சார்? எடுத்து ரிப்போர்ட்டிங் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தம் ரிட்டர்ன்ல இருக்கிறப்ப இருக்கும். பேப்பர் மட்டும் இல்ல, ஜேர்னல், எடிட்டோரியல், உங்களுக்கு மேகசின்ஸ், ரிட்டர்ன் ஃபார்ம்ல உள்ள எல்லாமே வந்து பாசிவ் வாய்ஸ் பெருசா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பாசிவ் வாய்ஸ் சொல்றப்ப நிறைய வசதிகள் இருக்கு.
ஏதாவது நமக்கு யாருன்னு தெரியல, ஆப்ஜெக்ட் யாருன்னு தெரியலன்னா விட்டுடலாம். இப்ப பாருங்க, இப்படி இப்படி விட்டுடலாம் பாருங்க. இது பாசிவ் வாய்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இட் ஹாஸ் பீன் ஸ்டோலன், இதுக்கு என்ன அர்த்தங்க தமிழ்ல? திருடப்பட்டிருந்தது. திருடப்பட, எங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப தூரம் வந்துட்டு கரெக்டா வந்துட்டீங்க, கடைசியா தப்பு பண்ணிட்டீங்க. திருடப்பட கொண்டு இருக்கும். ஒன்னு பாஸ்ட்ல அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபியூச்சர்ல சொன்னீங்க, பிரசன்ட விட்டுட்டீங்க. திருடப்பட கொண்டிருக்கும், திருடப்படுகிறது. கொண்ட வராது, கொண்ட வராது பீயிங் இல்ல. எஸ் அவங்க புவனேஸ்வரி சொல்ல வராங்க, கரெக்டா சொல்லுங்க. திருடப்பட்டிருக்கிறது. திருடப்பட்டு இருக்கிறது, திருடப்பட்டு யாருன்னு நமக்கு தெரியல. இப்ப பாருங்க, பை அ தீஃப்னு நீங்க அமனா சொல்லிடலாம், காமனா சொல்ல ஒண்ணு, உண்மையிலே யாருன்னு தெரியல. ஒரு திருடனா இருக்கும், அந்த திருட எந்த திருடன்னு தெரியலன்னா விட்டுடலாம், புரியுதுங்களா புவனேஸ்வரி? ஆனா ஆக்சுவல் சொல்றப்ப திருட யாருன்னு சொல்லணும். இப்ப நான் ஒரு பேர் போடுறேன். இப்ப வந்து ஒரு பேர், இங்க இல்லாத பேருன்னே நினைச்சுங்க. பை ரமேஷ், பை ஆர் ரமேஷ், ரமேஷால் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம போடுறோம்னா, இப்ப நமக்கு தெரியல, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரமேஷ் எடுத்தாருன்னு தெரியும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? இட் ஹாஸ் பீன் ஸ்டோலன் போட்டுக்கலாமா? It மனிஷா has been அப்படின்னு stolen. போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமா? நமக்கு தெரியாதப்ப Yes, sir. யூஸ் பண்ணி நம்ம சேஃபா இருந்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, த தீஃப் ஹாஸ் பீன் அரெஸ்டட். நல்லா பாருங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம்? கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த திருடன் வந்து கைது அந்த செய்யப்பட்டு, திருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இது என்னன்னா, நமக்கு போலீஸ் தான் உலகத்திலே கைது செய்ய முடியும். ஒரு ஜட்ஜோ லாயரோ பண்ணவே முடியாது, வேற யாருமே நினைச்சாலும் பண்ண முடியாது. அப்ப தெளிவா தெரியல போய் கட் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? புரியுதுங்களா? தெளிவா தெரிஞ்சாலும் கட் பண்ணிடலாம், சுத்தமா தெரியலன்னாலும் கட் பண்ணிடலாம். அப்ப பாசிவ் வாய்ஸ்ல அந்த சப்ஜெக்டை பத்தி கவலை, இதை பத்தி கவலையே பட வேண்டாம். கவலையப்படாம இந்த ஆப்ஜெக்ட மட்டும் தெரிஞ்சா போதும், கிளீனா முடிச்சுட்டாங்க பாருங்க. இப்ப புவனேஸ்வர், இப்ப புரியுதுங்களா எதுக்கு பாசிவ் வாய்ஸ் யூஸ் ஆகுதுன்னு? நமக்கு இன்ஃபர்மேஷன் கையில எஸ் சார். ஒண்ணுமே இல்லாதப்பையும், இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க பாசிவ் வாய்ஸ்ல சொல்றதுதான் அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றதுக்கு அங்க சப்ஜெக்ட் இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, தெளிவா இருக்காது ஒண்ணு. இல்லைன்னா சப்ஜெக்ட் அங்க போடவே வேண்டிய தேவை இருக்காது, போடக்கூடாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் பாசிவ் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மொழியோட அழகியல், ஒரு மொழியோட அழகியல் வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்குது. அதனாலதான் இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறத முக்கியத்தை விட செயலை வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். செயலை முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும், ரைட்? சாப்பிடப்படும், சாப்பிடப்படும், It will be eaten. சாப்பிடப்பட்டேன். I was eaten. சாப்பிடப்பட்டேன். யா கோ ஃபார் இட், நீ கரெக்ட், கோ ஃபார் இட். I was eaten, sir. I was eaten. ஓகே, அருமை அருமை. இதுதான் நம்ம ஆரம்பத்திலையும் கேட்ட அருமையானது. ஸோ ஐ வாஸ் சீட்டன், இதை வந்து தமிழ்லையும் போட்டு இங்கிலீஷில் போட்டுடலாம். அப்போ தான் அந்த நோட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப. ஆல்ரைட், ஐ வாஸ் சீட்டன் போட்டுருவேன். இந்த புரிதல் வேணும். ஐ வாஸ் சீட்டன் போட்டேன், நேராக அங்கே போகிறேன். சாப்பிடப்பட்டு வெரி நைஸ். போட்டுடலாமா? அவ்வளவு. இப்ப என்னாச்சுன்னா, இந்த ஐ வந்து ஐயு ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா இருக்கு, அப்ப இருந்தது அந்த சமயத்துல எங்க வேணாலும் எது வேணாலும் சப்ஜெக்டா இருக்கும். ஆக்டிவ் பாசிவ்ல எது வேணாலும் சப்ஜெக்டா இருக்கும், எது வேணாலும் எது வேணாலும் அந்த எட்டு ஐ வி யூ யூ ஹி ஷி இங்க சப்ஜெக்டா இருக்கும், அது ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருக்கிறப்ப அந்த ப்ரொனவுன் வந்து லைட்டா மாறும். அது மட்டும் குயிக்கா பார்த்துட்டு முடியாதுலாமா? எஸ் பார்த்துட்டு திருப்பி வருவோம், நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மணி நேரம் ஓடிடுச்சு, கண்ணை மூடி திறக்கம் காட்டி போயிடும், நம்ம குயிக்கா பார்த்துக்கணும். என்னால் யாராவது சொல்ல முடியுமா ரெண்டு வார்த்தை? என்னால் பை மீ, பை மீ. பை மீ. ஆல்ரைட், எனக்கு ரெண்டு வார்த்தை. டு மீ.
இருங்க, இவங்க இங்க மாத்தி இது பண்ணிருக்காங்களா? ஓகே, அவங்களுக்கு தனியா வேணும், என்னால் இப்படி போட்டுக்கிறேன். சோ எனக்கு துணி துணி அப்படின்னு ஈஸியா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுவோம், அவனை, ஒரே வார்த்தை. கிம் அதனை, ஒரே வார்த்தை. ஓ, அதனை ஒரே வார்த்தை. தெம் சார் தெம் அதனை தெம் ஒரே வார்த்தை. இட் இட் அது ஒரே வார்த்தை. இட் இட் பாருங்க, நல்லா பாருங்க, இங்கிலீஷ்ல அதனிடம் ஒரே வார்த்தை. இட் இட் தான் சார், அதனுடைய ஒரே வார்த்தை. இட் இட் சார், இட் இட்ஸ் அதனுடைய இட்ஸ் இந்த இடத்துல இட்ஸ் வரும். இட்ஸ் அதனுடையது ஒரே வார்த்தை. இட்ஸ் நல்லா பாருங்க, இங்க பாருங்க, அதனுடையதுக்கும் இட்ஸா, அதனுடையக்கும் இட்ஸா, அதனிடம் அதனை, அது மூணுத்துக்கும் இட்டான். பாத்துங்க இங்கிலீஷ்ல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. உன்னிடம் யூ யூ, கவனிங்க, உன்னை யூ சார், யூ நீ, யூ 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 எங்க அப்பா, நீங்கள், யூ யூ வா, உங்களை, யூ யூ உங்களிடம், யூ 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 ஆறு வார்த்தை தமிழ்ல. நல்லா கவனிச்சுங்க, ஆறு வார்த்தை இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இந்த பிரணவங்கிறது, பிரதிபெயர்ச்சொல், அதோட வர சேர்ந்து வர ப்ரொபோசிஷனும் ரொம்ப முக்கியமானது. ஆங்கில பேச்சுக்கும் எழுத்துக்கும் பெரிய அளவுல திருப்பி திருப்பி பயன்படக்கூடிய வார்த்தை. துண்டு பேப்பர் எடுத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாட்டி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும், அந்த வார்த்தை அவங்க போடுறப்ப ரொம்ப தெளிவா. ஏன்னாக்கா அஞ்சு அஞ்சு வார்த்தை ஆறு வார்த்தை தமிழ்ல இருக்கும், ஒரே வார்த்தையில முடிச்சு போடுவாங்க. நல்லா பாருங்க, அவனிடம், him him அவனிடம், her her sir, her நல்லா her பாத்துக்கீங்க, her அவளை, her her நல்லா பாத்துக்கீங்க, அவளை வந்து ஹர்றா, அவனிடமும் ஹர்றா. இங்க பாருங்க, அவனை, ஹிம்மா, அவனிடம். her is ஓ, is him, him sir him sir, அவனிடம், அவனுடைய, his his his. எஸ், இப்ப சொல்லுங்க, அவளுடைய, நல்லா பாத்தீங்க, அவனிடமும் ஹர்றான், அவளையும் ஹர்றான், அவளுடையவும் ஹர்றான். நல்லா, ஆனா அவனை கும்ப, அவனிடம் கும்ப, அவனுடைய ஹிஸ்ஸா மாறுது பாருங்க, ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, அவளுடையது எங்க அடிச்சுட்டாங்க. இதுதான் வேணும், இதுதான் வேணும், அவனுடையது. இப்ப இங்க எக்ஸ் வருது பாருங்க, எஸ்ல முடியாது, நல்லா பாத்தீங்க, எஸ்ல முடியுது பாருங்க, ரைட். இங்க பாருங்க, நம்முடையது, அவர்ஸ், அவ்வளவுதான், முடியுது. ஆனா இங்க பாருங்க, என்னுடையது, மைன், இதுல எஸ் வராது பாருங்க. ஆனா இங்க உன்னுடையது, உங்களுடையது, அருமை அருமை, அவர்களுடையது, இன்னுமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான், பண்ணிடலாம். எங்களிடம், எங்களை, நாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது, என்னை, என்னுடைய, ரொம்ப ஈஸி தான், எங்களுடைய, அவரோட கட் பண்ணிக்கணும், உன்னுடைய, உங்களுடைய, வெரி குட் வெரி குட், அவர்களுடைய, சார்
சோ இது ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். அவன் ஹி அவர் ஷி ஹி அவர்கள் தே அவர்களை தெம் சூப்பர் அவர்களிடம் தான் சார். அவர்களுடைய